சீதாராம். நம்ம ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரோட கிளம்பி இதுக்கு கிளம்ப கங்கையை கிராஸ் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து 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 மிதிலா நகரத்துக்கிட்ட வந்துட்டான். சிட்டி, இந்த இடத்துல தான் வந்து சீதை இருக்கா. ஒரு பெரிய பேலஸில், ஒரு அழகான பேலஸில் வந்து சீதை இருக்கா இந்த ஊரில். இந்த ஊருக்கு ராஜா வந்து ஜனகர் அப்படிங்கிறவர். இந்த ஜனகரோட ஊருக்கு வர வழியில் ஒரு அழகான ஒரு ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமத்துக்குள்ளே யாருமே உள்ளே போன மாதிரியே தெரியல. ரொம்ப அப்படியே ரொம்ப வருஷமாக அது யாருமே யூஸே பண்ணாட்டி எப்படி இருக்கும் ஒரு வீடு, அது மாதிரி இருக்குது இந்த ஆசிரமம் பார்க்க. ஆனா வந்து அதுக்குள்ள வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அந்த இடத்துல. சோ ராமருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அவர் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து, இது என்ன ஆசிரமம், யாருமே இருக்கிற மாதிரி இல்லை, ஆனா இங்க தபசக்தி மட்டும் இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், ஆமா இந்த இடத்துல தபசக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு காலத்துல இந்த ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தா. இந்த ஆசிரமத்துல வந்து கௌதமர் அப்படிங்கிற ரிஷியும் அவரோட பத்னியான அகல்யாவும் சேர்ந்து இருந்துருந்தா. அப்போ என்னாச்சு, ஒரு நாளைக்கு கௌதமர் வந்து கிளம்பி வெளில போனார் தபஸ் பண்றதுக்கு. அவர் வெளில போயிருக்கிற சமயம் வந்து இந்திரன் உள்ள வந்து தன்னோட ரூபத்தை கௌதமர் மாதிரி மாத்திட்டு அகல்யா கிட்ட வந்தாலாம். இப்போ அகல்யா வந்து ரொம்ப தபசக்தி இருக்கிற ஒரு தபஸ்வினி. இவ என்ன பண்ணா, இந்த இந்திரனை பார்த்த உடனே புரிஞ்சுட்டா, ஓஹோ இது இந்திரன், ஆனா என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி தன்னோட ரூபத்தை மாத்தின்னு வந்திருக்கார் அப்படிங்கறது புரிஞ்சுட்டா. ஆனா என்னாச்சு, நீ ஏன் இப்படி வந்திருக்க, போ என்னோட வீட்டை விட்டு, இந்திரா நீ பண்றது தப்பு, எதுக்கு என் ஹஸ்பண்ட் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்திருக்க, நீ ஏதோ சீட்டிங் பண்ண வந்தியா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அப்படி கேட்காம என்ன பண்ணாலா, இந்திரனை வந்து, ஓஹோ நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி வந்து தன்னோட ரூபத்தையே மாத்தின்னு வந்திருக்காளா அப்படின்னு ஷி டுக் ப்ரைட். ரொம்ப பெருமாயிடுதான் தன்னோட அழகுல. இது ரொம்ப தப்பு. நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் எதுவுமே நம்மளோடது இல்லை, சுவாமி கொடுத்ததுங்கிறது நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். இது இல்லாம எப்போ ப்ரைடு வந்ததோ அப்போ தன்னோட டிஸ்ட்ரக்ஷனே தானே தேடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க என்ன ஆயிடுத்து, அகல்யா வந்து இது மாதிரி ப்ரைடு எடுத்துட்ட உடனே கொஞ்ச நேரம் வந்து இந்திரன் வந்து அகல்யாவோட இருந்துட்டும் வெளில அவசரமா கௌதமர் வந்துட்டு போறாருன்னு அவசரமா ஓடுறச்சே, கரெக்டா எழுத்தாப்புல கௌதமர் வந்தாலாம். கௌதமர் வந்த உடனே இந்திரனை பார்த்துட்டும் ஹீ கர்ஸ்டம் கர்ஸ் பண்ணி அமிச்ச உடனே இந்திரனுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுத்து, கிளம்பி வெளில போயிட்டா. அப்போ கௌதமர் வந்து, உனக்கு உன்னோட அழகுல இவ்வளோ ப்ரைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தானே நீ இப்படி பண்ண தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து யூ வில் வேனிஷ் இன் டு தின் ஏர், நீ வந்து கண்ணுக்கே தெரியாம இன்விசிபிள் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுட்டாரா அகல்யா மாதாவை. அப்போ அகல்யா மாதா அழுத போது, சாரி நான் இப்போ என்ன பண்றது அப்படின்ன போது சொன்னாலாம், நீ வந்து நிறைய தபஸ் பண்ணா ஒரு நாளைக்கு இங்க ராமர் வருவார், இந்த ஆசிரமத்துக்கு ராமர் வருவார், ராமர் இந்த ஆசிரமத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே உனக்கு உன்னோட ரூபம் திருப்பி கிடைச்சிடும். அந்த ரூபம் கிடைக்கிற அன்னைக்கு நீ எப்ப வந்து ராமர் இங்க காலடி வச்சு உன்னோட ரூபம் உனக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு நீ வந்து பியோராயிட்ட, எந்த மாதிரியான ஒரு தப்பும் உன்கிட்ட இனிமே கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு நீ அது மாதிரி பியோராறியோ அன்னைக்கு தான் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு கௌதமர் கிளம்பி ஹிமாலயத்துக்கு போயிட்டாராம். அவர் ஹிமாலயாஸ்ல போய் உட்காந்து நல்லா தபஸ் பண்ணிட்டு இருந்தாலாம். இதை கேட்ட உடனே ராமர் என்ன பண்ணார், அந்த ஆசிரமத்துக்குள்ள ரொம்ப பத்திரமா கால் எடுத்து வச்சார். ஏன்னா அவருக்கு என்ன பயம், எங்கேயான அகல்யா மாதா இருந்து தன்னோட காலை எடுத்து அவ மேல வந்து காலை வச்சுட்டா பெரிய பாவம் ஆயிடுமே, யார் மேலயும் கால் படக்கூடாது இல்லையா, எல்லாருக்குள்ளயும் வந்து சுவாமி இருக்கா இல்லையா, அதனால யார் மேலயும் கால் படக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப பத்திரமா கால் எடுத்து உள்ள வச்சாராம். வச்ச உடனே அகல்யா மாதாவுக்கு தன்னோட ஸ்வரூபம் வந்து கொடுத்தான், அதாவது அவளோட சொந்த ரூபம் வந்து கொடுத்தான். அப்போ வந்த உடனே அங்க அகல்யா மாதாவுக்கு ராமரும் லக்ஷ்மணாலும் நமஸ்காரம் பண்ணலாம். ஹே நான் தான் உங்களுக்கே ரூபம் கொடுத்தேன் அப்படின்னு இல்லாம அகல்யா மாதாவுக்கு நமஸ்காரம் பண்ணி பெரியவா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணலாம். அந்த நேரத்துல ராமர் இங்க தன்னோட ஆசிரமத்துக்கு வந்துட்டாருன்னு வந்து கௌதமருக்கு ஹிமாலயத்திலேயே தெரிஞ்ச உடனே
டக்குன்னு அங்க மறைஞ்சாராம், இங்க வந்துட்டாராம். அப்போ கௌதமருக்கும் அகல்ய மாதாக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இவாள்லாம் திருப்பி கிளம்பினாலாம். கிளம்பி போய் நேரா மிதிலா நகரத்துக்கு வந்தாலாம். மிதிலா நகரத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துல வந்து ஜனக மகாராஜாவும் சதானந்தர் அப்படிங்கிற அவரோட குருவும் எல்லாரும் சேர்ந்து வந்து, குலகுரு சதானந்தர் எல்லாரும் சேர்ந்து வந்து விஸ்வாமித்திரர் அழைக்க வந்தாலாம். விஸ்வாமித்திரர் அழைக்க வந்தபோது, யார் இவா ரெண்டு பேரும், ரெண்டு குட்டி குட்டி தேவர்கள் மாதிரி இருக்காளே பார்க்கறதுக்கு, யார் இவ்வளோ அழகு இவ்வளோ தேஜஸ் உடையவா அப்படின்னும் போது விஸ்வாமித்திரர், இவா ரெண்டு பேரும் ராஜகுமாரா, பேரு ராம லக்ஷ்மணா, அயோத்தியாலேருந்து வந்திருக்கா, தசரத குமாரர்கள் இவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாலாம். அவளும் நமஸ்காரம் சொன்னாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து வாங்கு வாங்கன்னு சொன்னபோது அங்க சதானந்தரோடனு கேட்டாலாம், எங்க அப்பா இது மாதிரி சொல்லியிருந்தாலே, இந்த ராமன் உள்ள வந்தாதான் எங்க அம்மாவுக்கு ரூபம் கிடைக்கும்னு. சதானந்தரோட அப்பா தான் கௌதமர், அம்மா தான் அகல்யா. ஸோ எங்க அப்பா இது மாதிரி சொல்லியிருந்தாலே அவளை கூட்டின்னு போனேலாம், எங்க அம்மாவுக்கு ரூபம் கிடைச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். உடனே விஸ்வாமித்திரவும், நான் கூட்டின்னு போனேன், உங்க அம்மாவும் அப்பாவும் திருப்பி சேர்ந்துட்டா, அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸை சதானந்தர் கிட்ட சொன்னாலாம். இவெல்லாம் போய் அர்த்தனை அவ இவெல்லாம் போய் ஒரு இடத்துல உட்காந்துண்டாலாம். உட்காந்துண்ட போது சதானந்தர் சொன்னாலாம், இந்த விஸ்வாமித்திரர் எவ்வளோ கிரேட்டுன்னு நான் உனக்கு சொல்றேன் பா ராமா. நீ வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரிஷியோட ஒரு கணிப்பில், அதாவது ஒரு கேர்ல வந்து இருக்கேங்கிறது நான் உனக்கு புரிய வைக்கிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த விஸ்வாமித்திரர் ஒரு காலத்துல வந்து கௌஷிகன் அப்படிங்கிற ஒரு ரிஷியா, ஒரு ராஜாவா இருந்தாலாம். அந்த கௌஷிகன்கிற ராஜா இந்த உலகத்தையே ஆளணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கிங்கா இருந்தாலாம், தன்னோட படையை கூட்டிட்டு போய் உலகம் பூரா சுத்தி சுத்தி வந்தாலாம். சுத்தி வரைச்சி ஒரு நாளைக்கு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வந்தாலாம். வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வந்தபோது எப்பவுமே ஒரு ஆசிரமத்துக்குள்ள வந்தா ராஜா முன்னாடி வருவா, தன்னோட முக்கியமான ஒரு மந்திரியோ ரெண்டு மந்திரியோ, அப்புறம் வந்து தங்கிட்ட தன்னோட கூட யாரான்னு வந்து குரு இருந்தானா அவளை கூட்டின்னு வருவா. மற்றபடி தன்னோட படையெல்லாம் வந்து பக்கத்துல வந்து ஆசிரமத்தோட பக்கத்துல வந்து நிறுத்துறது இதெல்லாம் பண்ண மாட்டான், எப்பவுமே தள்ளி தான் வைப்பா. ஏன்னா எதுக்குன்னா அந்த ஆசிரமத்துக்குள்ள எல்லாரும் வந்து கலபலா கலபலான்னு ஆகி, அதுக்கப்புறம் அவளோட அந்த கையில அந்த ஹார்ஸ், அப்புறம் வந்து அந்த ஈட்டி எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு வந்தா அந்த ஆசிரமத்தோட வந்து ஒரு பீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுங்கிறதுனால அது வந்து ஒரு மரியாதை அந்த ஆசிரமத்துக்கு, அதனால கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வச்சுட்டு இவா மட்டும் இறங்கி வருவான். அது மாதிரி ஒரு ஒரு செலக்டடா ஒரு 10 பேரோட வந்து இந்த கௌஷிகன் வந்தாலாம் இந்த ஆசிரமத்துக்குள்ள. அந்த ஆசிரமத்தை பார்த்தா அப்பா பிரம்மலோகம் மாதிரி இருக்குல்ல, எப்படி அவாவா உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த இடம் எவ்வளோ குவாய்டா இருக்கு, எவ்வளோ ஆர்கனைஸ்டா இருக்கு, பா இப்படியே வந்து இதுவே வந்து ஒரு பெரிய இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பா பார்த்தாலாம் அந்த ஆசிரமத்தை. பார்த்துட்டும் கரெக்டா வசிஷ்டர் வெளில வந்து வாங்கு வாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எங்களோட ஆசிரமத்திலே சாப்பிடுங்கோலே அப்படின்னாலாம். அப்போ அப்போ கௌஷிகன் சொன்னாலாம், இல்லப்பா இல்ல குரு, நான் வந்து ஒரு பெரிய படையை கூட்டின்னு வந்திருக்கேன், இங்க வந்து சாப்பிட்றதுன்னா உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடும், நான் அவளை விட்டுட்டும் சாப்பிட முடியாது, அண்ட் யூனோ உங்களை ட்ரபுளும் பண்ண முடியாது, வேண்டாம் நாங்கள் ஜஸ்ட் உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான் தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாலாம் இந்த ராஜா. அப்போ வசிஷ்டர் சொன்னாலாம், அவ்வளோ பெரிய இவாளுக்கு எப்படி சேனைக்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன் கவலைப்படுறீங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நீங்கள் ஜஸ்ட் எல்லாரையும் கூட்டின்னு வாங்கோ, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலாம். அண்ட் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அப்படின்னாலாம். சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்து கிளம்பி வந்து உட்காந்துட்டாலாம். உட்காந்துண்டா கை கால் அலம்பிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து ஏற்பாடு கரெக்டாக இருந்து தான், எல்லாரும் கை கால் அலம்பின்னு வந்து உட்காந்தாலாம். உட்கார்ந்த உடனே என்னாச்சான், அங்கேருந்து வந்து வசிஷ்டர் வந்து சபலா அப்படின்னு தங்கிட்ட இருக்கிற ஒரு மாடை கூப்பிட்டு, இங்கே பாரு இவ்வளோ பேர் வந்திருக்கா இங்கே சாப்பிட்றதுக்கு, அத்தனை பேருக்கும் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னாலாம். இந்த சபலாவும் பூம்பு மாடு மாதிரி நோயின்னு தலையாட்டிட்டும் அழகாக வந்து மலமலையா மலமலையா சாப்பாடு வந்துதான். ஸ்வீட்டுக்கு ஒரு தனி வெரைட்டி, அப்புறம் காரமாக ஒரு வெரைட்டி, புளிப்பாக ஒரு வெரைட்டி, இது மாதிரி வந்து வித விதமாக பொறிச்ச வடை எண்ணெய், அப்ளா எண்ணெய்,
அப்படியே பயங்கர வித 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 விதமா வந்து எல்லா சாப்பாடும் வந்து இறங்கிதான். நீங்கெல்லாம் இந்த கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு வந்து அந்த பாட்டு பார்த்துருப்பேன் இல்லையா, அது மாதிரி இருந்துதான். எல்லாருக்கும் உட்காத்தி வச்சு பரமாறி எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிட்டலாம். அப்போ இந்த கௌஷிகனுக்கு ஒரே ஆச்சரியமா, எப்படி இவ்வளோ சாப்பாடு வந்தது, எப்படி வந்து இவ்வளோ இது வந்தது, இங்கே போய் இந்த நடுக்காட்டில் இந்த ஆசிரமத்தில் எதுவுமே இல்லைன்னு நினச்சேனே அப்படின்னாலாம். அப்போது வசிஷ்ட வச்சுனாலாம், என்கிட்ட வந்து ஷபலாங்கிற இந்த மாடு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துடும், எவ்வளோ பேருக்கு வேணாலும் என்னால் சாப்பாடு போட முடியும், என்ன வேணும்னாலும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னாலாம். அப்போது இந்த விஸ்வாமித்ரருக்கு நினச்சலாம், இந்த உலகத்தெல்லாம் நான் இந்த வின் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது, இந்த ஒரு சபலா இல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுட்டோம், எனக்கு இந்த சபலா வேணும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட கேட்டாலாம். அப்போ வசிஷ்டர் சொன்னாலாம், அப்படியெல்லாம் இந்த சபலாவை கொடுக்க முடியாது, அவள் வந்து என்னோட தங்க மாதிரி, இந்த வெறும் ஒரு பசுமாடா பார்க்காதீங்கோ, அவள் எனக்கு தங்க மாதிரி, நான் அவளை கொடுக்க முடியாது, அவள் எனக்கு என்னோட யஜ்யத்துக்கு நெய்யிலேருந்து எல்லா திரவியத்தையும் கொடுப்பா, எனக்கு அவள் வந்து இல்லாமல் ஒன்றுமே கிடையாது, அது மாதிரி எனக்கு நான் அவளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். சொன்ன உடனே இவர் வந்து சொன்னாலாம், சரி நான் உங்களுக்கு 10,000 யானை கொடுக்குறேன், 10,000 பசுமாடு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஒரு சபலா கொடுங்கன்னாலாம். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னலாம். சரி நான் உங்களுக்கு 14,000 யானை அத்தனையும் கோல்டு போட்டு அப்படி டெக்கரேட் பண்ணி, அப்புறம் 800 கோல்டு சேரியட்ஸ் கொடுக்குறேன், நான் இவ்வளோ 11,000 குதிரை தரேன், அதுக்கப்புறம் 1 crore பசுமாடு தரேன், நீங்கள் வந்து எனக்கு இந்த ஒரு சபலா கொடுங்க அப்படின்னாலாம். அப்போ வந்து வசிஷ்ட சிரிச்சுட்டு கேட்டலாம், இவ்வளோ கோல்டு, இவ்வளோ யானை, இவ்வளோ பசுமாடு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ குதிரையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நானும் ஒரு தபஸ்வி, எனக்கு அதெல்லாம் என்ன பிரயோஜனம், எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னோடய சபலா போதும் அப்படின்னு சொன்னாலாம். இப்போ இந்த கௌஷிகனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுதான், பிடிங்கடா அந்த சபலாவை பிடிச்சி இழுத்துன்னு போகலாம், என்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு பசுமாடு போதும், அதை விட்டுட்டும் பாக்கி எல்லாத்தையும் வச்சுட்டும் பிரயோஜனம் இல்லை, பிடிச்சி இழுத்துன்னு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு அடம் பிடிக்கிற டெண்டன்சி வந்துடுதான் இந்த கௌஷிகனுக்கு. எனக்கு எப்படி அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், எனக்கு அது வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரானு இது கிடையாதுன்னு சொன்னால் தானே நமக்கு அது இன்னும் வேணும்னு தோணும், அதே மாதிரி தான் இந்த கௌஷிகனும் பண்ணலாம். அப்போ எல்லாரும் வந்து இந்த சபலாவை பிடிச்சி இழுத்த உடனே சபலா அங்கேருந்து ஓடி வந்து வசிஷ்டர்கிட்ட, எதுக்காக இவாள்லாம் என்னை இப்படி இழுக்கிறா, எதுக்கு இவாள்லாம் என்னை ட்ரபுள் பண்ணுறா, நீங்கள் பார்த்துன்னு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேலே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டலாம். இவெல்லாம் உன்னை பிடிச்சி இழுத்துன்னு போகணும்னு பார்க்குறா சபலா, எனக்கு அதில் இஷ்டமே இல்லை, ஆனால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் வசிஷ்டர். உடனே சபலா சொன்னாலாம், நீங்கள் எனக்கு ஆக்ஞை எடுங்க, நான் இவா எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலாம். சரி நான் உனக்கு ஆக்ஞை இட்டுட்டேன், இவா எல்லாரும் தெரிச்சு ஓடுற மாதிரி பண்ணு அப்படின்னாலாம். உடனே சபலா கிட்டேருந்து குட்டு 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 குட்டுன்னு எங்கேருந்தோ பயங்கர ஃபியர்ஸ் வாரியர்ஸ் வந்தாலாம். இந்த ஃபியர்ஸ் வாரியர்ஸ் எல்லாரும் வந்து இந்த விஸ்வாமித்ரரோட என்டயர் ஆர்மியை அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடுற மாதிரி பண்ணிட்டாலாம். உலகம் எல்லாம் வின் பண்ண விஸ்வாமித்ரால இந்த ஒரு சபலாவோட ஆர்மியை குடன் ஃபேஸ் இட், அது மாதிரி ஆயிடுதான். அப்ப என்னாச்சா, இந்த விஸ்வாமித்ரர்கிட்ட அட்டாக் பண்றதுக்கு வந்து கௌஷிகனோட இந்த பசங்கள்லாம் வந்து உங்களை என்ன பண்றோம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்தாலாம் அட்டாக் பண்றதுக்கு. அப்போ அவர் ஒரு ஹூம் அப்படின்னு ஒரு சவுண்ட் பண்ணலாம், அந்த சவுண்ட் பண்ண உடனே அங்கேயே அவ அத்தனை பேரும் ஆஷஸா மாறிட்டாலாம், ஒரே ஒரு பையன்தான் அதுல தப்பிச்சாலாம். உடனே இந்த கௌஷிகன் வந்து இந்த ஒரு பையன்கிட்ட தன்னோட ராஜ்யத்தை கொடுத்து, நீ பாத்துக்கோ இந்த ராஜ்யத்தை, இந்த ராஜ்யத்தை வச்சுன்னு எனக்கு பிரயோஜனம் கிடையாது, இன்னுமே எனக்கு இந்த இந்த வசிஷ்டரை வந்து தோக்கடிக்கிற வரைக்கும், அவர் இந்த வசிஷ்டருக்கு ஈக்குவல் பவர் வர வரைக்கும் எனக்கு எதுவுமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் தபஸ் பண்ண உட்காந்தாலாம். அவ்வளோ ஒரு கடும் தபஸ் பண்ணாலாம் இந்த கௌஷிகன் வந்து அது மாதிரி வந்து தபஸ் பண்ண போது அங்கேருந்து சிவன் வந்தானாம், நந்தி மேலே ஏறி வந்து, என்னப்பா வேணும், எதுக்காக இவ்வளோ தபஸ் பண்ணுற அப்படின்னாலாம், எனக்கு இருக்கிற அத்தனை அஸ்திர சாஸ்திரங்களும் எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியணும், எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டலாம். நீ நிறையா தபஸ் பண்ணியிருக்க, அதனால உனக்கு அத்தனையும் கிடைக்கட்டும், தத்தாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவன் வந்து மறைஞ்சு போயிட்டாராம்.
இவர் உடனே, ஹா, எங்கிட்டதான் இப்ப அத்தனை அஸ்திர சஸ்திரங்களும் இருக்கு, தேவர்கள் நிறைய பேர்கிட்ட இல்லாத அஸ்திர சஸ்திரங்கள்லாம் கூட என்கிட்ட இருக்கு, அத்தனையும் சிவன் என்கிட்ட கொடுத்துட்டார், இப்ப பாரு இந்த வசிஷ்டர் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேந்து வந்தாலாம். வந்துட்டு அத்தனை அஸ்திர சஸ்திரங்களும் இந்த வசிஷ்டர் மேல போட ஆரம்பிச்சாலும் சிந்தாலாம். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா? சீதாராம்.